வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேர்களுக்கு வணக்கம் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொரு சேனலுமே போட்டி போட்டுக்கிட்டு அடுத்தடுத்து புதிய சீரியல்களை லான்ச் பண்ணாங்க ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சன் டிவி மற்றும் விஜய் டிவி போன்ற முன்னணி சேனல்களே புதிய சீரியலை லான்ச் பண்ண முடியாமல் திணறிட்டு வராங்க இருந்தாலும் சொன்ன மாதிரியே கலஸ்தமிழ் டிவியில் மாங்கல்ய தோஷம் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு ஒன்பது மணிக்கு ரிலீஸாக போகுது கலஸ்தமிழ் டிவி ஆடியன்ஸோட பெரிய எதிர்பார்ப்புகளுக்கிடையே இந்த திகில் சீரியல் வெளியாக போகுது தோஷம் சீரியலோட ஸ்டோரி மற்றும் சீரியலை பற்றின ஒரு சில அப்டேட்டுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கலஸ்தமிழ் டிவி தோஷங்கிற புதிய சீரியலை மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஒளிபரப்ப போகிறாங்க ஹீரோ தருண் வெளிநாட்டில் படித்த டாக்டர் ஹீரோயின் நித்யா பரதநாட்டிய டீச்சர் கூடவே அம்மன் மேலே பக்தியாக இருக்காங்க தருணுக்கும் நித்யாவுக்கும் இடையில காதல் வருது ஸோ மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பொருத்தம் பார்க்குறாங்க ஆனாலும் நித்யாவோட ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருக்குது அதுவும் தீவிரமான தோஷமாக இருக்குது ஸோ பரிகாரம் பண்ணாலும் பாதிப்பு குறையுமே தவிர முழுவதுமாக விலகாதுன்னு சொல்கிறாங்க அதுக்காக பச்சை மரத்துக்கு தாலி கட்டி அதை எரித்து பரிகாரத்தை முடிக்கிறாங்க இருந்தாலும் நித்யாவை துர் ஆத்மா பயமுறுத்திட்டே இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தா முன்ஜென்மத்தில் ஜமீன் இளவரசியாக இருக்காங்க நித்யா அந்த ஜமீன் இளவரசி மேலே ஒருதலையாக காதல் ஏற்படுது வில்லன் ரகுவரனுக்கு ஜமீன் இளவரசிக்கு வேறு ஒருத்தரோடு மேரேஜ் நடக்குது இதனால் கோபப்படுற ரகுவரன் இளவரசியோட கணவரை கொலை செஞ்சிட்றான் அதிபுத்திசாலியான ரகுவரன் தனக்கு கிடைக்காத பெண்ணை சந்தோஷமாக வாழ விடக்கூடாதுன்னு அவளோட கணவரை கொண்டு அதில் சந்தோஷப்படுறான் தன்னோட கணவரை கொண்டவனை தன் கையாலேயே தூக்களை ஏற்றி தண்டனை கொடுத்துட்றாங்க இளவரசி ஆனாலும் ரகுவரன் தீய சக்தியாக மாறி மறு நித்தியாவை நித்யாவை அடைய நினைத்து அவளை சித்திரவதை பண்ணுறான் இந்த தீய சக்திகிட்ட இருந்து நித்யா தப்பிச்சு தருணை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா தன்னை ஜென்ம ஜென்மமாக துரத்துற அந்த தீய சக்தியை எப்படி அழிச்சாங்க இதுக்கெல்லாம் விடைய சொல்ல போகிற திகில் சீரியல் தான் மாங்கல்ய தோஷம் ரொம்ப நாட்களுக்கு பிறகு பிரைம் டைமில் ஒரு திகில் சீரியலை கலஸ்தமிழ் டிவி கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே சன் டிவியில் இரவு ஒன்பது மணிக்கு சித்தி டூ ஜி தமிழ் டிவியில் செம்பர்த்தி மற்றும் விஜய் டிவியில் காற்றின் மொழி போன்ற சீரியல்கள் ஒளிபரப்பாகுது இந்த சீரியல்களுக்கு டஃப் கொடுத்து மாங்கல்ய தோஷம் வெற்றி பெறுமானு பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இந்த சீரியல் சினிமேட்டிக்காக எடுக்கப்பட்டிருக்கு ரீசண்ட்டாக எந்த சேனல்லையுமே இது மாதிரி திகில் சீரியல் வந்ததில்லை அருந்தது திரைப்படத்தோட சாயல் கொஞ்சம் மாங்கல்ய தோஷத்தில் இருக்குது ஜென்மமாக பழிவாங்க நினைக்கிற தீயசக்திக்கும் அம்மன் பக்திக்குமான போராட்டமாக தோஷம் எடுக்கப்பட்டிருக்கு மாங்கல்ய தோஷம்னா என்ன அதுக்கான பரிகாரம் எப்படி பண்ணணும் இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் சினிமேட்டிக்காக கற்பனையாக மாங்கல்ய தோஷத்தோட திரைக்கதையை உருவாக்கியிருக்காங்க தருண் கேரக்டரில் அருண் பத்மநாபனும் நித்யா கேரக்டரில் லக்ஷ்மி பிரியாவும் நடிச்சிருக்காங்க அருண் ஆல்ரெடி கலஸ் தமிழ் டிவியில் ஒலிபரப்பான மலர் சீரியலில் நடிச்சிருக்காரு லக்ஷ்மி பிரியாவுக்கு இதுதான் முதல் டெலிவிஷன் சீரியல் மாங்கல்ய தோஷம் சீரியலை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சின்னத்திரை சீரியல்கள் பற்றிய புதிய அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்